ஐபிசி தமிழா டொரண்டோ 2019 June 29. மறந்துடாதீங்க. இது இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை விளங்கும் செய்தி பார்வை. முதலாவது செய்தியாக, உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலை மேற்கொண்ட தற்கொலை குண்டுதாரிகள் பயன்படுத்திய அனைத்து லத்திரனியல் உபகரணங்களும் மேலதிகமாக விசாரணைக்காக அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இலங்கையில் புலனாய்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட அமெரிக்க FBI அதிகாரிகளினால் இவை கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்ற செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, ராவணா எல்ல வெள்ளவாய வீதி பகுதியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் இருவர் பலியாகியுள்ளதுடன் நால்வர் காயமடைந்துள்ளார்கள். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதுடன் இதன்போது முச்சக்கர வண்டி பள்ளத்தில் விழுந்துள்ளது. 36-38 வயதுகளை கொண்ட இரண்டு பெண்களே விபத்தில் பலியாகியுள்ளதுடன் காயமடைந்த நால்வரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்ற செய்தியும் பதிவாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, இந்தியாவின் பெங்களூரில் வைத்து 35 வயதான இலங்கை பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து புறப்பட தயாராக இருந்த ஹங்கேரிக்கான விமானத்தில் ஏற முயன்ற போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, இலங்கை மக்களின் தேசிய அடையாள அட்டை பாவனை தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களம் எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. வேறொருவருக்கு உரித்தான தேசிய அடையாள அட்டையை வைத்திருப்பது அல்லது புதிதாக தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு மீண்டும் பழைய தேசிய அடையாள அட்டையை பயன்படுத்துவது தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டின் கீழ் சில நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் செயல்பாடு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஆணையர் ஹர்ஷ எலுக்பிட்டிய தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, மன்னார் வில்பத்து பிரதேசத்தில் இருக்கிற கடற்படி முகாம்களை அகற்றப்போவதில்லை என்று ஸ்ரீலங்காவின் கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கொமாண்டர் இசுரு சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் பதிவாகியுள்ளது. அத்துடன் மற்றொரு செய்தியாக, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியை வெற்றி பெறும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துலால் பண்டாரிகுட தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த விசாரணைகளின் மூலம் சிலர் தங்கள் தொடர்பிலான குற்றங்களை வெளியாகும் என அச்சமடைந்துள்ளார்கள். தீவிரவாத தாக்குதல் குறித்த விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவில் அவர்கள் இணைந்து கொள்ளவில்லை என்ற செய்தியும் வெளிவந்துள்ளது. இன்னொரு செய்தியாக, தற்கொலை குண்டு தாக்குதலின் பின்னர் ஒருங்கமைக்கப்பட்ட குழு ஒன்று மக்களை ஏமாற்றி பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஒடுக்கு பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவன் குணசேகர குறிப்பிட்டுள்ளார். குறித்த குழுவினர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலிலும் மற்றும் தடுப்பு காவலிலும் வைக்கப்பட்டுள்ளவர்களை பிணையில் விடுவித்து தருவதாக கூறி பணத்தை பெற்று மோசடியில் ஈடுபடுகின்றனர் என்ற செய்தியும் பதிவாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, சிசேரியன் சத்திர சிகிச்சை என்ற போர்வையில் சிங்கள பெண்களுக்கு கருத்தடி சத்திர சிகிச்சை செய்தார் என்ற குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வரும் குருநாகல் போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்தியர் சேகு சியாப்ஸ்டின் முகமது ஷாபிக்கு எதிராக இதுவரை 723 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்ற செய்தியும் வெளிவந்துள்ளது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையுடன் சந்திக்கிறோம்.